ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு வெஜிடேபிள் புல்லாவ்தாங்க தாங்க இருக்கோம் இதுக்கு வந்துட்டு நான் கோகனட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் கீ இது மூணுமே கொஞ்சம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் என்ன காஞ்ச உடனே இதில் வந்துட்டு பட்டா கிராம்பு ஏலக்காய் அது கூட வந்துட்டு ம மராட்டி மோட்டு அன்னாசி பிரியாணி பிரியாணி சாய் சாய்ஜீரா ஜாதி பத்திரி கொஞ்சோண்டு ஜாதிக்காக கொஞ்சம் கல்பாசி அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுட்டு நம்ம வணக்கறோங்க இது கொஞ்சம் வணக்கி நல்லா வெடித்த கடைசியில் ஆனியன் அண்ட் சில்லி ரெண்டையும் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அதில் போடுறோம் இந்த ஆனியன் வணக்கும் பொழுது கொஞ்சமாக சுகர் அண்ட் சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த சுகர் எதுக்கு அப்படின்னாக்கா அந்த டேஸ்ட்டு வந்துட்டு ரீட்டைன் ஆகும் அஸ்வெல்லஸ் அந்த ஃப்ரேக்னண்ட்டும் அப்படியே இருக்குங்க ஸோ இது வணங்கின பிறகு பார்த்திங்கனாக்கா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இது ரெண்டு கிலோ அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஒரு கிலோவுக்கு வந்துட்டு ஒன் ஒன் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்துட்டு நீங்கள் கார்லிக் அஸ் வெல்லஸ் ஜிஞ்சர் ரெண்டும் தனித்தனியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு கிலோ அளவுக்கு நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டோம் அது நல்லா வணக்கணும் அந்த பச்சை வாசனை போன கடைசியில் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி அண்ட் புதினா நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வணங்கின கடைசியில் நான் தக்காளி ஆட் பண்ணிட்டேங்க இப்போ ரெண்டு கிலோ அளவுன்றனால ஒரு நாலு தக்காளி பெருசை பெரிய சைஸ்லேருந்து தான் ஆட் பண்ணிக்கலாம் சின்னதாக இருந்துச்சுனாக்கா ஒரு அஞ்சு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்துட்டு வேக வச்சிருக்க காய் அதாவது நீங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த சீக்கிரமாக குக் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வேக வச்சுட்டு அதில் போட்டுக்கோங்க போட்டு வணக்கிட்டு அதில் நான் கரம் மசாலா அண்ட் பிரியாணி மசாலா சில்லி பவுடர் இது தான் நான் ஆட் பண்ணுவேன் அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கணுங்க நம்ம அந்த சமயத்தில் நம்ம தயிரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு த நம்ம என்ன தனியாக வரும் இல்லைங்களா அந்த பிரிஞ்சு வர சமயத்தில் ஒன் இஸ் டூ டூ ரேஷியோவில் தண்ணி விடணும் அதாவது ஒரு டம்ளர் நீங்கள் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்கா டூ டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் எப்போதுமே பிரியாணி பொழுது தண்ணி பாயில் பண்ணி வச்சுக்கோங்க பாயில் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாக்க அந்த வெஜிடபிளோடைய ஸ்ட்ரக் இதெல்லாம் அப்படியே இருக்குங்க இல்லை அப்படின்னாக்கா ஒரு மாதிரி வெறச்ச மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக பாயில் ஆகிற சமயத்தில் நம்ம ஆல்ரெடி சோவ் பண்ணி வச்சுருக்க ரைஸை நல்லா ஈர்த்து போட்டுக்கோங்க ஸோ இது கிளறி விட்டுட்டு அடிக்கடி கிளற வேண்டாம் நல்லா பாயில் வர சமயத்தில் பபுள்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா அந்த சமயத்தில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தென் அதுலையே வேகட்டும் அண்ட் தென் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளரி பார்த்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க சமயத்தில் நீங்கள் தம்மு விட்டுக்கலாம் தம் விடும்பொழு நீங்கள் அதுக்கு மேலே எப்போதும் போல வெயிட் நல்லா அதிகம் வெயிட் இருக்கிற மாதிரி ஏதான ஒரு வாட்டரோ இல்லை ஏதானும் ஒரு கல் ஏதான் இருந்துச்சுனாக்கா நீங்கள் மேலே வச்சுக்கோங்க நல்லா அடியில் வந்துட்டு இன்னொரு பாத்திரம் ஏதாவது தவா எதானு வச்சுட்டு நீங்கள் தம்மில் விட்டுக்கோங்க விட்ட கடைசியில் நல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அதுக்கு தம்மு டைம் கொடுங்க விட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி கிளறிடுங்க ஸோ நல்ல பிரியாணி தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்திருக்குங்க இங்கே நான் கடைசி அந்த பார்ட்டு எடுக்கிறதுக்கு ஆயிடுச்சு கரண்ட்டு போயிடுச்சுங்க ஸோ இதை எடுக்க முடியலை மற்ற பார்ட்டு வரைக்கும் நான் போயிரு போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள்